वेलकम फ्रेंड्स इंद वीडियो ला इन्नैक्कु एल्लारुक्कुमे तेरिंजिरुक्क वेंडिय डिजिटल मार्केटिंग बेसिक्स पत्ती पाक्कलाम। लेट्स गेट स्टार्टेड। इंद वीडियो ला इरुक्क कंटेंट्स फाइव स्टेप्सा पाक्कलाम। स्टेप 1, वाट इज डिजिटल मार्केटिंग। नम्मलोड प्रोडक्ट इल्लना नम्म कोडुक्कुर सर्वीस नरैय मक्कल किट्ट रीच पण्ण वैक्कुर ओरु टूल दा डिजिटल मार्केटिंग। 10 वर्षत्तुक्कु मुन्नाडी टीवी न्यूस पेपर ला ऐड कोडुत्ता दा ओरु प्रोडक्ट मार्केट ला रीच पण्ण वैक्क मुडियुंद्र निलमै इरुंदुच्चु। इन्नैक्कु अप्पडि इल्ल। ஒருத்தருக்கு மக்கள் கிட்ட நெட்வொர்க்கிங் நல்லா பண்ண தெரிஞ்சாலே அவரோட ப்ராடக்ட் இல்லனா சர்வீஸை மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் பண்ண வச்சிரலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும்னா ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1. அவர் அதிகமா அவரோட ப்ராடக்ட் இல்லனா சர்வீஸை மத்தவங்க கிட்ட மார்க்கெட் பண்ணணும். மத்தவங்க ப்ராடக்ட் இல்லனா சர்வீஸை அதிகமா இவர் கன்சூம் பண்ண கூடாது. 2வது, பொறுமை அதிகமாக இருக்கணும். ஒரு சிலர் எதிர்பார்த்த ரிசல்ட் அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு வரலன்னா அவங்க முயற்சியை கைவிட்டுறாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையோட கரெக்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அவங்க ப்ராடக்டை நிறைய மக்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ். நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வெறும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அவங்க ப்ராடக்டை பற்றி போஸ்ட் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த படத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை மெயினாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. இந்த படத்தில் லிங்க்டின், ஸ்கைப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் லோகோலாம் இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற லோகோ மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங்காக இருக்கிற எந்த ஆப் மூலமாகவும் நம்ம பிராண்டை ப்ரொமோட் பண்ணலாம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கிறது ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான். இந்த நெட்ஒர்க்கில் எவ்வளோ அதிகமாக மக்கள் நம்மக்கிட்ட இணைப்பில் இருக்கிறாங்களோ அவ்வளோ சுலபமாக நம்ம ப்ராடக்ட் சர்வீஸை மக்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சிடலாம். நெக்ஸ்ட், இமெயில் மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னால் பாப்புலராக இருந்தது தான் இமெயில் மார்க்கெட்டிங். ஆனால் இன்னை வரைக்கும் இமெயில் மார்க்கெட்டிங்கோட யூஸ் அப்படியே தான் இருக்குது. அடுத்தது வெப்சைட் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அண்டர் ரேட்டடாக இருக்கிற ஒரு மெத்தட் தான் வெப்சைட் மார்க்கெட்டிங். இன்றைக்கி கம்மியான காசில் டொமைன் வாங்கி ஈஸியாக வெப்சைட் டிசைன் பண்ணலாம், ரெஜிஸ்டரும் பண்ணலாம். டாப் ஃபைவ் ஜாப்ஸ்னு இந்த சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்க ஒரு வீடியோவில் கூட வெப்சைட் டிசைன் பற்றி அதிகமாக பேசியிருக்கோம். நம்மளோட ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அது மக்கள்கிட்ட நம்ம ப்ராடக்ட் பற்றி பாசிட்டிவாக ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். வெப்சைட் டிசைன் பண்ணுறது யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா பிளாக்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இன்ஸ்டன்ட் மெசேஜ் மார்க்கெட்டிங். சமூக வலைத்தளங்கள், வெப்சைட், இமெயில் இதை விட ஹையஸ்ட் கஸ்டமர் கன்வர்ஷன் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்ஸ் வாட்ஸ்அப், டெலிகிராமில் தான் இருக்குது. இந்த வாட்ஸ்அப், டெலகிராமில் நாம் அனுப்புகிற நிறைய லிங்க்ஸை நம்மக்கிட்ட தொடர்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது பெய்ட் அட்வர்டைசிங். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், ட்விட்டர் பேஜை அதிகமான மக்கள்கிட்ட கம்மியான நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெய்ட் அட்வர்டைசிங் ஒரு கரெக்டான சாய்ஸ். ஆனால் கம்மியான முதலீட்டில் ப்ராடக்ட் செல் பண்ணுறவங்க பெய்ட் அட்வர்டைசிங் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ரீயாக இருக்கிற மற்ற மார்க்கெட்டிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். இது ப்ரொடக்டிவிட்டி தமிழ் சேனலோட லிங்க்டின் பேஜ். இங்கே 16,000 பீப்புள் மேலே தொடர்பில் இருக்காங்க. லிங்க்டின் பெய்டு சர்வீஸ் எதையுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. இது கேரி வைனர்செக் ஓட இன்ஸ்டாகிராம் பேஜ். இந்த அக்கௌண்ட்டில் அவர் வைன் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறாரு, கூடவே அவரோட ஷூ பிஸ்னஸையும் ப்ரொமோட் பண்ணுறாரு. இது ஜேம்ஸ் கிளியரோட ட்விட்டர் அக்கௌண்ட். இவர் சமீபத்தில் ரிலீஸ் ஆன அட்டாமிக் ஹேபிட் புக்கோட ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர். அவரோட புக் அண்ட் செமினார் ப்ரமோஷனை இந்த அக்கௌண்ட் மூலமாக தான் பண்ணுறாரு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கடைசியாக வர்றது மார்க்கெட்டிங் யூஸிங் சர்ச் என்ஜின்ஸ். சர்ச் என்ஜின்ஸ் கூகுள், யாஹூ, பிங்கில் கரெக்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நிறைய கஸ்டமரை நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரலாம். தேர்ட் ஸ்டெப், செல்ஃப் அனாலிசிஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒருத்தர் பண்ணுறதுக்கு முன்னால் அவர் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட இந்த அஞ்சு கொஸ்டின்ஸை கேட்டு அதற்குண்டான ஆன்சரை அவர் தெரிஞ்சு வச்சுக்கலாம். கேள்வி 1, நான் என்ன பர்பஸுக்காக இந்த ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸை செல் பண்ண போகிறேன். கேள்வி 2, இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற ப்ராடக்ட்கிட்ட இருந்து எப்படி வேறுபட்டிருக்கு. கேள்வி 3, இந்த ப்ராடக்ட் மக்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்குதா. கேள்வி 4, இந்த ப்ராடக்ட் மக்களுக்கு கொடுக்கும் நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்குது. கேள்வி 5, இந்த ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ் மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துதா. இந்த அஞ்சு கேள்விக்கான பதில்கள் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு அவரோட ப்ராடக்ட் மேலே இருக்கிற புரிதலை இன்னும் இன்க்ரீஸ் ஆகுன்றது சந்தேகம் இல்லை. ஃபோர்த் ஸ்டெப், டார்கெட் ஆடியன்ஸை டிஃபைன் பண்ணுறது. ஒருத்தரோட ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவர் மார்க்கெட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர் கிடையாது. உதாரணமாக ஒருத்தர் ஜிம் போகிறவங்களுக்கான ஹெல்த்தி ஃபுட் ட்ரிங்க் சப்ளை பண்ணுறவராக இருந்தால் அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் ஜிம் ரெகுலராக போகிறவங்க மட்டும்தான். டார்கெட் ஆடியன்ஸ் ஜெண்டர், ஏஜ், லைஃப் ஸ்டைலை பொறுத்து வேறுபடுவாங்க.
ஃபிஃப்த் ஸ்டெப் டீலிங் வித் காம்படிட்டர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாததுக்கு காரணம் அவங்களோட ஃபோக்கஸ் அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் மேலே இல்லாமல் அடுத்தவங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் மேலே அவங்க கவனத்தை வைக்கிறது தான். ஒருத்தரோட ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தனித்தன்மையாக இருக்கும்போது மார்க்கெட்டில் அவருக்கான இடம் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர் அவரோட தனித்தன்மையை ப்ராடக்ட் சர்வீஸ் செல்லிங்கில் காட்டுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் டிசைன் அண்ட் அதர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் பற்றி பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்க டாப் ஜாப் 2025 வீடியோஸ் பாருங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.